பாலிடெக்னிக் கல்லூரி தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பாக தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. இதில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் பற்றி சாராட்சியர் ரிஷப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உணவு கலப்படத்தை பற்றி சேரன் மகாதேவி உணவு பாதுகாப்பு அலுவலர் டைட்டஸ் பெர்னாண்டோ உரையாற்றினார். குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜாஸ்மின் தீனா குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் தாய் சேய் நலன் பற்றியும் எடுத்துரைத்தார். இதில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு சத்தான உணவுகளை இயற்கையான முறையில் சமைத்து காட்சிப்படுத்தினர். முதல் பரிசை கணினித்துறையைச் சேர்ந்த ஹாஜிரா வென்றார். பாலிடெக்னிக் முதல்வரும் வளாக துணை பொது மேலாளருமான மணிமாறன், நிர்வாக அலுவலர் முருகன், பெண்கள் அமைப்பின் சார்பாக பேராசிரியர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஐம் சுமித்ரா, நான் ஸ்கேட் பாலிடெக்னிக் சேரன் மகாதேவியில் படிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்துட்டு ஊட்டச்சத்து மாதவிலான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அதில் நானும் சேர்ந்துருக்கேன். அதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு வித்தவுட் ஃபயர் குக்கிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நானும் பண்ணியிருக்கேன், சாண்ட்விச் பண்ணியிருக்கேன், வேர்க்கடல சாலட் பண்ணியிருக்கேன், லட்டு பண்ணியிருக்கிறேன், நிறையா பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு பாரம்பரிய உணவுகள். இதெல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சத்தானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த காலேஜ் இதுக்கு கொடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திஸ் இஸ் சுவிதா. ஐ எம் ஸ்டடிங் இன் ஸ்கேட் பாலிடெக்னிக் காலேஜ் இசி டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி எங்களுக்கு நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சேஃப்டி பற்றி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க. இது வந்து வித்தவுட் ஃபயருக்காக நாங்கள் எல்லோரும் காம்படிஷன் கலந்துட்டுருக்கோம். இது வந்து பொரிக்கல லட்டு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஹார்மோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து ஃப்ரூட் சாலட், சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கப்போ பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இது வந்து அவுல் ப்ளஸ் பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை, வாழைப்பழம், இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நார்மலாக சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சுகர் யூஸ் பண்ணால் ஹெல்த்து ரொம்ப நல்லாவே இருக்கும். லெமன் ஜூஸ், கடையில் வாங்குகிற பாட்டில் ஜூஸ்க்கு பதிலாக இல்லை எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. பாக்டீரியா எல்லாமே ரிமூவ் பண்ணும். இது வந்து சத்துருண்ட மாவு. இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய நட்ஸு, பாதாம் எல்லாமே கலந்துருக்கு. இது வந்து மோர், தயிருக்கு பதிலாக நம்ம மோர் குடித்தோம் இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். வெயில் டைம்லலாம் குடிக்கலாம். இது வந்து காய்கறி, மேங்கோ, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வெஜ் சாலட் மாதிரி. அப்புறம் இது வந்து முளைக்கட்டிய பயிர். இது வந்து பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்க்யூ. ஃப்ரூட்ஸ், காய்கறிகள், நட்ஸ், தானியங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பழைய காலத்தில் உள்ள உணவு யாருமே இப்போ சாப்பிட்றதில்ல. இப்போ எல்லாருமே பாட்டில்ஸ் உணவு, அப்புறம் நான் ஹெல்த்தி ஃபுட்ஸு, கடையில் பேக் பண்ணி தர ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றோம். அதனால் ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை. ஸோ இது வீட்டில் உள்ள அந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸு, வெஜிடபிள்ஸ், மோர் இதேமாதிரி எல்லாமே வச்சு நம்ம காமிச்சா விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக தான் இந்த காம்படிஷன் நடத்துகிறாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து ஆர் தமிழ் செல்வி. நான் ஸ்கேட் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து படிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து தேசிய மாத விழா
தேசிய ஊட்டச்சத்து மாத விழா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து வித்தவுட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் நடத்துனாங்க. அதில் நாங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது வந்து ரொம்ப இயற்கையான முறையில் வந்து நாங்கள் வந்து அவுள் எள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு சமையல் பண்ணோம். பயிறு தானியங்கள் பல வகைகள் அதெல்லாம் வச்சு நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இயற்கையான முறையில் வந்து நெருப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு விழிப்புணர்வுக்காணி நாங்கள் வந்து சமையல் பண்ணியிருக்கோம். அந்த வாய்ப்பை வந்து அமர்த்தி தந்ததுக்கு இந்த காலேஜுக்கு ரொம்ப நன்றி.